ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் எழுச்சிக்கு முன்பு கூட ஒரு பால் உறவினரான அப்துலின் வாழ்க்கை ஆபத்தாகத்தான் இருந்தது இங்கு அப்துல் என்பது மாற்றப்பட்ட பெயர் கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் முக்கிய நகரங்களின் கட்டுப்பாட்டை தாலிபன்கள் கைப்பற்றியுள்ளனர் தனது பாலியல் தேர்வு வெளிப்பட்டால் தன்னை கண்ட இடத்திலேயே கொன்று விடுவார்கள் என அப்துல் பிபிசியின் ரேடியோ ஒன் நியூஸ் பீட்டிடம் தெரிவித்தார் தாலிபன்கள் ஒரு இராணுவ குழு அவர்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ளனர் மேலும் தீவிர இஸ்லாமியவாத கொள்கைகளை அமல்படுத்துகின்றனர் தாலிபன்கள் பின்பற்றும் கடுமையான ஷரியா சட்டத்தின் கீழ் ஒரு பாலுறவு தடை செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இருபத்தி ஓரு வயதாகும் அப்துல் பிறந்திருக்கவில்லை என் பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் தாலிபன்களை பற்றி பேசுவதை நான் கேள்விப்பட்டுள்ளேன் என்று அவர் தெரிவிக்கிறார் இந்த வாரம் அப்துல் தனது பல்கலைக்கழக இறுதி தேர்வுகளை எழுதிக்கொண்டிருக்க வேண்டும் நண்பர்களுடன் மதிய உணவுக்கு சென்று கொண்டிருக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு முன் நீச்சல் குளத்தில் சந்தித்த தனது காதலனை பார்க்க சென்றிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக தொடர்ந்து நான்காவது நாளாக அவரது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவரது வீட்டு வாசலுக்கு வெளியே தாலிபன்கள் உள்ளனர் நான் ஜன்னல்கள் வழியாக தாலிபன்களை பார்க்கும் போது கூட மிகவும் அச்சமாக உள்ளது அவர்களை பார்க்கும்போது என் உடல் நடுங்கத் தொடங்குகிறது என்கிறார் அவர் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் நான் அவர்கள் முன் பேசுவேன் என்று கூட எனக்கு தோன்றவில்லை என்கிறார் அப்துல் ஆப்கானிஸ்தானில் தனது பாலியல் விருப்பம் குறித்து குடும்பத்தினரிடம் கூட சொல்ல முடியாது என்கிறார் அப்துல் என் பாலியல் தேர்வு குறித்து குடும்பத்தினரிடம் வெளிப்படுத்தினால் ஒருவேளை அவர்கள் என்னை அடிக்கலாம் ஏன் ஒருவேளை அவர்கள் என்னை கொலை கூட செய்யலாம் என்கிறார் அவர் தனது பாலியல் தேர்வை மறைத்திருந்தாலும் அப்துல் ஆப்கானிஸ்தான் நாட்டின் நகர மையத்தில் தனது வாழ்க்கையை அனுபவித்து வந்தார் என் படிப்பு நன்றாக சென்று கொண்டிருந்தது நகரத்தில் வாழ்க்கை இருந்தது என்கிறார் அப்துல் ஒரு வார காலத்தில் தன் வாழ்க்கை தன் கண் முன்னாலேயே காணாமல் போனதாக உணர்கிறார் அவர் தனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்கிறார் அவர் நான் என் கல்வியை தொடர்வேன் என எனக்கு தோன்றவில்லை என் நண்பர்கள் உடனான தொடர்பை இழந்துவிட்டேன் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா என்று கூட எனக்கு தெரியாது எனது துணை தனது குடும்பத்துடன் வேறு நகரத்தில் சிக்கியுள்ளார் என்னால் அங்கு செல்ல முடியாது அவரால் இங்கு வர முடியாது அரசாங்கத்தில் பணிபுரிந்த எனது தந்தை தாலிபன்களுக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டார் என்கிறார் அப்துல் அப்துலுக்கு தெரிந்த பெரும்பாலான பெண்கள் தங்கள் உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள் சிலர் அபாயத்தை தாண்டி வெளியே சென்றாலும் ஆண் துணையோடு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் நான் கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளேன் இந்த விஷயத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன் நான் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை என்கிறார் அப்துல் பழிவாங்குதலில் ஈடுபட மாட்டோம் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்கிற தாலிபன்களின் வாக்குறுதிகளை அப்துல் நம்பவில்லை அரசாங்கத்தில் பள்ளியில் தாலிபன்கள் ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஒரு உறவினர்களை அல்லது எல்ஜிபிடி சமூக மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அனைவரையும் அந்த இடத்திலேயே கொன்றுவிடுவார்கள் என்கிறார் அப்துல்